ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனல் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த நியூஸ் பார்த்துருப்பீங்க அதாவது பொறியியல் இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு நியூஸ் ஏன்னா நிறையா பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு எந்த லைனில் போகணும் அப்படின்னு தெரியாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தடுமாறிக்கிட்டு இருக்காங்க ஸோ நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர் லைனில் போகணும் டீச்சிங்கில் போகணும்னு சொல்லி இஷ்டம் இருக்கும் ஸோ அதனால் அவங்க எம்இ பண்ணியிருப்பாங்க இப்போ எம்இ முடிச்சாலுமே நிறையா பேர்த்துக்கு ஜாப் கிடைக்கிறதில்ல ஸோ அந்த மாதிரி வந்து டீச்சிங் லைனில் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்க எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பிஏ முடிச்சிருக்கீங்க அதாவது எந்த எந்த ஒரு கோர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மெக்கானிக்கல்ஸ் பரவாயில்ல நீங்க பிஎட் பண்ணலாம் இது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் ஸோ அப்படி பிஎட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக டெட் எக்ஸாம் வந்து எழுதலாம் ஸோ நெக்ஸ்ட் இயர்ல இருக்கிற டெட் எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா மட்டும் எலிஜிபிளாக இருந்திருப்பீங்க நான் இன்ஜினியரிங் மட்டும் தான் முடிச்சிருக்கேன் நான் டெட் எழுதலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ நீங்கள் பிஎட் அதுக்கு முன்னாடி நீங்கள் முடிச்சிருந்துருக்கணும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் டெட் எழுதி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிக்ஸ்த்துலேருந்து எய்த்து வரைக்கும் ஓகேவா சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து இந்த ஸ்டாண்டர்டில் வந்து இருக்கிற மேக்ஸுக்கு வந்து நீங்கள் டீச்சராக வந்து நீங்கள் தாராளமாக போகலாம் ஸோ யார் யாருக்கெல்லாம் நான் வந்து டீச்சிங் லைனில் போகணும் கவர்மெண்ட் டீச்சராக ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பிஎட்க்கு வந்து நீங்கள் போடுங்க ஸோ போட்டுட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து டெட் எழுதலாம் ஸோ நிறையா பேர் டெட் எழுதி வேலை இல்லாமல் இருக்காங்க இதனால எங்களுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ எல்லாமே உங்களோட தனிப்பட்ட ஒரு முயற்சி தான் இது உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கான முயற்சி போடுங்க எவ்வளோ அவ்வளோ பேர் வெயிட் பண்ணால் உங்களுக்கு என்ன ஸோ நீங்கள் முன்னாடி உங்களுக்கு மார்க் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து போக போகிறீங்க ஸோ அதனால் இது ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க ஸோ யார் யாருக்கெல்லாம் டீச்சிங் லைனில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிஎட் அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து டெட்டுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் பிஎட் முடிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வர நெக்ஸ்ட் இயரில் இருக்கிற டெட் எக்ஸாமுக்கு நீங்கள் தாராளமாக வந்து எலிஜிபிள் ஆகலாம் ஓகே ஸோ இந்த நியூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ